ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குடும்ப வாழ்வு என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். குடும்ப வாழ்க்கை எல்லோருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய, விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கையாகவே காணப்படுகிறது. குடும்ப வாழ்க்கைகள் சந்தோஷமாக மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய அவாவும் பிரார்த்தனையும். இருந்தாலும் கூட குடும்ப வாழ்வு என்று வருகிற போது பிரச்சனைகள் ஏற்படுவது என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகும். எல்லா குடும்பங்களிலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். பிரச்சனைகள் இல்லாமல் குடும்ப வாழ்க்கை காணப்பட மாட்டாது என்பது பொதுவான ஒரு அபிப்பிராயமாகும். ஆனால் அந்த பிரச்சனைகள் முற்றிவிடுவது, பிரச்சனைகள் விவாகரத்து வரை செல்வது, நிம்மதியை கெடுத்து விடுவது என்பதுதான் பிரச்சனையாகும். பிரச்சனைகள் என்பது சாதாரணமாக எல்லா இடங்களிலும் எல்லா நிலைகளிலும் காணப்படக்கூடிய ஒன்றுதான். ஆனால் அந்த பிரச்சனைகளை பொறுத்தவரையில் பிரச்சனைகளை பூதாகரமாக ஆக்க விடுவது என்பது ஆபத்தானதாகும். இப்போ பொதுவாக இன்று சின்ன சின்ன பிரச்சனைகள் பூதாகரமாக ஆக்கப்படுவதை நாம் அவதானிக்க முடிகிறது. அதே நேரத்தில் பெரிய பிரச்சனைகளும் இன்று சாதாரணமாக குடும்ப வாழ்க்கைகளிலே தோன்றுவதை நாம் அவதானிக்கலாம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பொதுவாக குடும்ப வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகளை சில பொதுவான தலைப்புகளுக்குள் நாம் உள்வாங்கிவிடலாம். உதாரணமாக ஒரு பிரதானமான முக்கியமான பிரச்சனையாக காணப்படுவது மார்க்க ரீதியான பிரச்சனையாகும். இப்போ மார்க்க ரீதியான பிரச்சனை என்று சொன்னால், சில சகோதரர்கள் மார்க்க அடிப்படையில் வளர்க்கப்பட்டிருப்பார்கள், மார்க்க உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மனைவியை பொறுத்தவரையில் மார்க்கத்தில் ஈடுபாடு இல்லாதவளாக அவள் காணப்படுவாள். குறிப்பாக இஸ்லாத்தின் அடிப்படை அம்சங்களிலேயே பிரச்சனை இருக்கும். தொழுகையிலே பிரச்சனை உள்ள பெண்கள் இருக்கிறார்கள். அதே போன்று ஹிஜாபுடைய விஷயத்தில் பேணுதல் இல்லாத பெண்கள் இருக்கிறார்கள். ஏன், ரமலான் காலத்தில் நோன்பு பற்றிய அக்கறையே இல்லாத பெண்கள் இருக்கிறார்கள். இப்படி மார்க்கத்தில் ஈடுபாடில்லாத, மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காத பெண்களால், மனைவிமார்களால் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வருகிறது. அதேபோல சில பெண் பிள்ளைகள் மார்க்க அடிப்படையில் வளர்க்கப்படுகிறார்கள். அந்த பிள்ளைகள் மார்க்க அடிப்படையில் வளர்க்கப்பட்டு திருமணம் முடித்து கொடுக்கப்படும் போது ஏமாற்றப்படுகிறார்கள். அந்த கணவன் மார்க்கமில்லாத ஒருவனாக இருக்கிறார். இதனால் பிரச்சனை ஏற்படுகிறது. சில நேரங்களில் கொள்கையில் கூட பிரச்சனை ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் வருகின்றன. கணவன் அஹலி சுன்னா வல் ஜமாத்தினுடைய கொள்கையிலே இருப்பான், மனைவி காதியானி போன்ற இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய கொள்கையுடையவளாக இருப்பாள். இந்த நேரத்தில் இதை வைத்து இரண்டு பேருக்கும் இடையில் முரண்பாடுகளும் பிரச்சனைகளும் வலுவடைவதை நாம் பார்க்கிறோம். இப்போ சுருக்கமாக குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் மார்க்கத்தை அடிப்படையாக வைத்து வரக்கூடிய பிரச்சனைகள் முக்கியமானவையாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்ஷாஅல்லாஹ் இது இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் பற்றி அடுத்தடுத்த வகுப்புகளில் நாம் பார்க்கலாம். பொதுவாக இங்கே சுருக்கமாக நாம் என்ன பிரச்சனைகள் குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுகின்றன என்று பார்த்தால், குறிப்பிட்ட சில தலைப்புகளுக்குள் அந்த பிரச்சனைகளை கொண்டு வர முடிகிறது என்பதைத்தான் இங்கே குறிப்பிட விரும்புகிறோம். அப்போ ஒன்று, மார்க்க விஷயங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அல்லது மார்க்கத்தை அடிப்படையாக வைத்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இது
முதல் நிலையில் குடும்ப வாழ்க்கையில் தாக்கம் செலுத்தக்கூடிய பிரச்சனைகளாக காணப்படுகின்றன. அடுத்ததாக குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னமொரு பிரச்சனை தான் இந்த முக்கியத்துவம் அல்லது கவனம் செலுத்துதல். அதாவது கணவனுக்குரிய முக்கியத்துவத்தை, கணவனுக்குரிய அந்தஸ்தை மனைவி கொடுப்பதில்லை, மனைவிக்குரிய முக்கியத்துவத்தை அந்தஸ்தை கணவன் கொடுப்பதில்லை என்ற இந்த இடத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இப்போ இந்த பிரச்சனைகளும் காலப்போக்கிலே முற்றி வளர்ச்சியடைந்து அது குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியை கெடுத்து சில நேரங்களில் விவாகரத்து வரை கொண்டு செல்வதை நாம் பார்க்கலாம். இது குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனையில் ஒரு அம்சம். அதே போல மூன்றாவதாக நாம் சொல்வதாக இருந்தால் நம்பிக்கை சார்ந்த பிரச்சனைகள். கணவன் மனைவியை நம்புவதில்லை, அதுபோல மனைவி கணவனை நம்புவதில்லை, இதனாலும் குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டாகின்றன. இப்போ குடும்பம் என்பது நம்பிக்கையின் அடிப்படையில் கட்டியெழுப்பப்படுகின்ற ஒன்றாகும். இருந்தாலும் கூட கணவனுக்கு மனைவியில் நம்பிக்கை இல்லாவிட்டால் அந்த குடும்பம் வெற்றியடையாது. மனைவிக்கு கணவனில் நம்பிக்கை இல்லாவிட்டால் அந்த குடும்ப வாழ்க்கை சிதைந்துவிடும். அதேபோல பெற்றோருக்கு பிள்ளைகளின் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு பெற்றோரின் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும், உடம்பிறப்புகள் ஒருவர் ஒருவரை நம்ப வேண்டும். இந்த நம்பிக்கை குடும்ப வாழ்க்கையில் வரவில்லை என்று சொன்னால் குடும்ப வாழ்க்கையில் கண்டிப்பாக பிரச்சனைகள் உருவாகி அது குடும்ப வாழ்க்கையின் ஸ்திரத்தன்மையை கெடுத்து குடும்ப வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய ஒன்றாக மாறிவிடுவதை நாம் பார்க்கலாம். அதேபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகளின் ஒரு ஆணி வேராக காணப்படக்கூடிய இன்னமொரு அம்சம்தான் பாலியல் ரீதியான உறவாகும். பொதுவாக ஒரு ஃபேமிலி கவுன்சிலரிடத்தில் சென்றால் எங்களுக்கு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே பிரச்சனை இருக்கிறது என்று போகிற போது அவர்கள் எடுத்த எடுப்பில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, உங்களுடைய தாம்பத்திய வாழ்வு எப்படி இருக்கிறது என்று. இந்த தாம்பத்திய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் உண்டாகின்றன. இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து பரிணாமம் அடைந்து வளர்ச்சியடைந்து கடைசியில் எல்லாமே சிக்கலாக மாறுவதை அவதானிக்கலாம். எனவே குடும்ப வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கான மிக முக்கியமான ஒரு காரணியாக அமைவது இந்த பாலியல் ரீதியான உறவுகள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுகிற இன்னமொரு அடிப்படையான பிரச்சனை பொருளாதாரத்தை வைத்து ஏற்படக்கூடிய பிரச்சனையாகும். இப்போ சில பெண்கள் ஊதாரிகளாக இருப்பார்கள், சில கணவன்மார் கஞ்சர்களாக இருப்பார்கள், கஞ்சத்தனம் உள்ளவர்களாக, அல்லது வருமானத்தை விட கூடுதலாக செலவு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், அளவுக்கு அதிகமாக கடன் வாங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் கொடுக்க வேண்டிய ஹக்குகளை கொடுக்காதவர்களாக இருப்பார்கள். இப்படி பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி பல பிரச்சனைகள் உருவாகின்றன. இப்படி பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்து குடும்ப வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகள் குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு விரிசலை உண்டு பண்ணி நிம்மதியை கெடுப்பதை நாம் பார்க்கிறோம்.